ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் TNSTCலேருந்துட்டு ஒரு மேசிவான ஓப்பனிங்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, ஏஜ் லிமிடேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க எதனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு உண்டான எல்லா சிலபஸுமே நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலயமா இதே சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு போக்குவரத்து கழகத்தில் 2877 காலி பணியிடங்கள் உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளை இணைந்து மேற்கொள்ளும் டிரைவர் கம் கண்டக்டர் பணியில் 2340 காலி பணியிடங்களும், 537 தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு அதாவது டெக்னீஷியனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு இது. டிசிசி 2340, டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 537. ஸோ மொத்தம் வந்து 2877. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசிசி வந்து பார்த்திங்கன்னா 307, டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 462. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 769. ஸோ இதை வந்து 2877 கழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தம் 2108 வந்து பார்த்திங்கன்னா அதர் கம்யூனிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதர் கம்யூனிட்டிஸ் யார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பிசி, எம்பிசி, பிசிஎம், ஸோ இந்த மாதிரி இருக்காங்களே இவங்களாம் வந்துட்டு அதர் கம்யூனிட்டிஸில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2108 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எல்லோரும் எதிர்பார்த்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, கண்டக்டருக்கரோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷனோடய நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பாருங்கள், குறைந்தபட்சம் 24 வயது இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து 45 வயது இருக்கணும். யாருக்குன்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. ஸோ ஓசி இருக்காங்களே அது ஓப்பன் கேட்டகரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயது தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு எப்படி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஓசி கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அதிகபட்சம் 50 வயது வரையும், அதர் கம்யூனிட்டி சேர்ந்தாங்கன்னா 55 வயது வரையும் அவங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி வந்து பாருங்கள், 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி. ஸோ 10th ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப தகுதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும், 1.5 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைசன்ஸ் வந்து வேலிடாக இருக்கணும். இப்போ வந்து உங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிடுச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வச்சு கட்டாயம் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு வெரிஃபிகேஷன் போகிறப்ப டெஃபினட்டாக வந்து ரினியூவல் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் உடல் தகுதி. ஸோ குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 கிலோ எடை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளைண்ட்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது வந்து கலர் பிளைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஏஜ் லிமிட்டேஷன், உடல் தகுதி. இதுதான் வந்து நம்ம பார்க்கணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜிஓ. ஸோ அதே ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஓ. ஸோ வேகன்சிஸ் டு பி ஃபில்ட் 1/1/2025. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஒன்று எஸ்சி எஸ்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதர் கம்யூனிட்டிஸ். அதர் கம்யூனிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 2108 வேகன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 2108 வேகன்சிஸை எப்படி எஸ்டிஸ் வைஸாக பிரித்து போட்டிருக்காங்கன்றத பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசிசி ப்ளஸ் டெக்னிக்கலாக ரெண்டாக உடச்சி போட்டிருக்கிறாங்க. ஸோ ரெண்டே சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2108 வேகன்சிஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஸ் வைஸாக பிரித்து பிரித்து போட்டிருக்கிறாங்க. இந்த டிசிசி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நான் ஒரு டைம் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது டிரைவர் கம் கண்டக்டர், இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு லைசன்ஸுமே இருக்கணும். அதாவது டிரைவர் லைசன்ஸும் இருக்கணும், கண்டக்டர் லைசன்ஸும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட கண்டக்டர் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்ககிட்ட வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டேஷன், இதை வந்து நான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 769 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஸ் வைஸாக எப்படி பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்றத இங்கே பாருங்கள். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஒன்று டிசிசி, இன்னொன்று வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃப். இதையே வந்து எஸ்டிஸ் வைஸாக பிரித்து போட்டு மொத்தம் 769 வேகன்சிஸ் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இந்த டிஎன்எஸ்டிஸ்க்கு நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பேட்டர்ன்.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பகுதியாக கட்டாய தமிழ் தேர்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்முறை திறனறி தேர்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ இது மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ் 50, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண்க்கு உங்களை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்எஸ்டிசிக்கு உண்டான ஒரு ரிட்டன் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் நம்மளோட எல்லாரோட க்வெஸ்சன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த ரிட்டன் எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகுறது அப்படின்றதான். ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ இதில் எப்படி பாஸ் ஆகுறது அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல், குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் கட்டாயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சுன்னா அதுலேயும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக இது ஒரு 4-5 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.